வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 அசீம் பேரை கேட்டால அதிருதுல அப்படின்ற மாதிரி சம்பவம் பொதுவா வந்து இந்த தமிழ் பிக் பாஸ் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இப்போ சீசன் 1 அப்புறம் ஒரு கண்டஸ்டனோட பேர் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிக்குன்னே இருக்குது. அப்படின்னா அது வந்து ஒரு 85 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபினாலே நெருங்கிக்குள்ள தான் அது மும்முரமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபேன்ஸ் வந்து வந்தோடனே இருப்பாங்க. ஆரியவர்களுக்கு 65வது நாளுக்கு அப்புறம் வந்துச்சு, அதுக்கப்புறம் யாருமே அந்த அளவுக்கு வரலை. ஓவியாவது சீசன் 1 வந்துச்சு, பட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸில், பிக் பாஸ் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆரியவர்களுக்கு வந்துச்சு. ஆனால் இவங்களோட சாதனையை யாராலையுமே முறியடிக்காமல் இருந்துச்சு அந்த அதிகமான ட்வீட்ஸ் அப்படின்வோம்ல போடுறது அப்படின்றது. அதாவது இப்போ அதிகமாக ட்வீட்ஸ் வர்றது அப்படின்னா இப்போ தளபதி, தலைவர், தலை இப்படியான நபர்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் ஆவாங்க. அந்த ஃபேன் பேஸ் வந்து வச்சு ட்வீட் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. வெறித்தனம் அது அந்த அளவுக்கு இது வரைக்கும் பிக் பாஸ்ல வரல. ஈவன் ஆரியவர்களுக்கு கூட தளபதி அளவுக்கு அந்த அளவுக்கு வரல. பட் அந்த எல்லாத்தையும் முறியடிக்கிற விதமா AZWM அசீம் அப்படின்ற ஒருத்தருடைய பேர் ஒரு தனி மனிதருக்காக ஒரு படையே பெரும் படையே வெள்ளிக்கிழமையில இருந்து நேற்று நைட்டு 4 மணி வரைக்கும் அசீம் அப்படின்னு அந்த ட்ரெண்டிங் வந்து வெறித்தனமா இருந்துச்சு. வேர்ல்டு வைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மீன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி வேர்ல்டு வைட் பிஃபோர் த 50 டேஸ் 50 நாட்களுக்கு முதல் ஒரு கான்டெஸ்டன்ட் பேர் வந்து வேர்ல்டு வைட் வந்து தொடர்ந்து 50 மணித்தியாலங்கள் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரெண்டிங்குக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய பேர் அசீம். அந்த அளவுக்கு மக்களோட படை எவ்வளோ தூரம் இவர் வர்றத்தனமாக நேசிக்கிறாங்க அப்படி என்பதை காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஏன் இப்படி ஹாப்பியாக இருக்குன்னா, என்னுடைய நண்பர்கள் தெலுங்கு பிக் பாஸ் போயிருந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரிவ்யூவர்ஸ் கீத்து ரெட்டி அண்ட் கீத்து கலாட்டா கீது அண்ட் அதி ரெட்டி, இவங்க ரெண்டு பேருமே எவிட் ஆகிட்டாங்க சரிங்களா. ஸோ அப்போ அவங்களுடைய நண்பர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறபடியா அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, மச்சான் ஃபினாலே டைம் வந்துட்டானா? ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட 75 டேஸை தாண்டிட்டுது, அங்கே 80 டேஸ் வரப்போகுது சரிங்களா. ஸோ அப்போ கேட்டேன், 85 டேஸ் ஆகிட்டு உங்களுக்கு எத்தனை நாள் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ தான் ஒரு 40 நாள் வரும். 40 நாள் அப்போ அசீம் அப்படின்னு ஒருத்தோட பேர் வந்து ட்ரெண்டிலேயே இருக்குது, வீடியோலாம் பயங்கரமாக கிடக்கு, பிஜிஎம் எல்லாம் போடுறாங்க, மாசாக இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு வேறு லாங்குவேஜ்லேருந்து பார்த்து கேட்குறானுங்க. ஆனால் இது எப்போ பார்த்தாலும் இந்த அசீம்ன்ற பேர் வந்து ட்ரெண்டில் இருக்குது, வீடியோலாம் மெமி எல்லாம் பயங்கர மாசாக இருக்குது, அது மட்டும் இல்லாம தெலுங்கு பத்திரிகைக்கும் மேட்டர் போயிருக்கு. கோஸ்ட வச்சு செஞ்சிட்டாங்க அசீம் ஃபேன்ஸ் அப்படின்னு. அப்படி வேற மொழி பிக் பாஸ் பாக்குற ரசிகர்களுக்கே வந்து யாரு அது அசீம், அசீம் ஃபேன்ஸ் யாரு அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சிருக்காரு சரியா. ஸோ இப்படி சாதனை படைத்திருக்கிறாரு மிஸ்டர் அசீம் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியில. The King of Big Boss அப்படின்னு கூட சொல்லலாம். அசீம் அவர்களுக்கு வந்த ரசிகர்கள் படைய போல யாருக்குமே இதுவரைக்கும் இல்லை. 40வது நாள் ஒருத்தனுக்கு இவ்வளோ படை வந்து கூடியிருக்கு அப்படின்னா அது வேற மாதிரி. அதுவும் நான் வில்லன்டாண்டா, நான் எனக்கு தோணதை பண்ணுவேன்டா, நான் இப்படித்தானே இருப்பேன், முடிஞ்சா அனுப்பிக்கோ அப்படின்னு ஒருத்தன் கெத்தா சொல்லி இப்படி ஸ்கோர் பண்ணது சரித்திரத்திலேயே இல்லை. இன்னொருத்தன் பிறந்து வரணும் அசீமோட ரெக்கார்டை முறியடிக்க அப்படி பண்ணியிருக்காரு. இதற்கு முதல் இருந்தவங்கெல்லாம் நேர்மை கண்ணியம் ஆமாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து நான் இப்படி தானே இருப்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்து இது வரைக்கும் பார்க்கல. அந்த ரியாலிட்டி தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு சரிங்களா. கெட்டவன்னு பேரெடுத்த நல்லவன்டா ஆட்டம் 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 அசீம் என் அசீம் ரசிகர்கள் ஆடுகின்ற வெறி ஆட்டம் வெறித்தனம் சரியா. ஸோ இது வந்து வேறு மொழி நண்பர்கள் பிக்பாஸுக்குள்ளே போனவர்களோட நண்பர்களே, நம்ம கிட்ட யாருப்பா அசீமு, அசீம் ஃபேன்ஸ் யாருப்பா, என்ன ஃபினாலே வரப்போதா, 80 டேஸ் தாண்டிட்டா, கோஸ்டே வச்சு செஞ்சிட்டாங்கல்ல அப்படி.
அப்படின்னு கேட்கக்குள்ள வர்ற மாதிரி வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு தோணு. சரியா, இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்க என்ஜாய் பண்ணிடணும், வராது. நேற்று ஃபுல்லாக நம்ம ட்விட்டரில் சம்பவம் பண்ணியிருந்தாங்க அமீர் ஆர்மி, அந்த மெமியாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும், இந்த இது தளபதியோட பாட்டுக்கு அசீம் அவர்களுடைய அந்த சேவிங் மொமெண்ட்டை போட்டிருந்தாங்க, என்ன திரை தீப்பறிக்கும் அந்த பாட்டு செம்ம மேட்சாக இருந்துச்சு, அப்படி வெறித்தனம். சரிங்களா, இதுதான் அசீம் அவர்கள் உள்ளுக்குள்ளேயும் சரி, அவர் பண்ணுகின்ற சம்பவங்களை வெளியில கொண்டாடுகின்ற அசீம் ரசிகர்களுக்கும் சரி, இது எல்லாத்தையும் விட கொமனா பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்கள் அசீமை ரசிப்பதும் சரி, அசீம் அப்படின்னு ஒரு தனி ஒருவருக்கு, தனி மனிதருக்கு, அவருடைய நேர்மைக்கு, அவருடைய ரியாலிட்டிக்கு, அவருடைய கெத்துக்கு, அவருடைய ஸ்மார்ட்னஸுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி. இதை வெரி ப்ரவுட்லி வெரி ஹாப்பிலி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சரிங்களா, 1000 பேர் கோடி பேர் நீ விழுந்துட்ட நீ கெட்டவன் நீ கெட்டவன் நீ வெளியில போகணும் அப்படின்னு சொன்னாலும், ஈவன் கோஸ்டே உன்னை வச்சு செஞ்சாலும் நான் விழமாட்டேன்டா, என்னை எவனுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு நம்மளாம் அக்செப்ட் பண்ற வரைக்கும் நம்மளை எவனையும் தொட முடியாது. ஒருத்தன் இல்லை, 10 பேர் இல்லை, 1000000 பேர் இல்லை, 1000000000 பேர்ல ஒருத்தனாலே நம்ம அசைக்க முடியாது அப்படின்ற பாடத்தை நான் அசீம் அவர்களை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். கெத்துனா கெத்து, மாசுனா மாசு, அசீம் இஸ் அ ஃபீனிக்ஸ். சரிங்களா, ஸோ ப்ரௌட்லி நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சொல்லும் போதே நமக்கு அப்படியே வேற மாதிரி. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.